ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பிஸ்கட் அதாவது கோக்கனட் குக்கீஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கோக்கனட் ஃப்ளேக்ஸ் தேவைங்க. உங்களுக்கு ரெடிமேடாக வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம அந்த ஃப்ளேக்ஸை வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் ஸ்கின்னை வந்து நல்லா எடுத்துருங்க. ஒயிட் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, எந்த ப்ரௌனிஷும் இருக்கக்கூடாது. பியூர் ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு வடைச்சட்டியில் ரெண்டே ரெண்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் ஈரப்பதமெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு துருவின மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, நல்லாவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. துருவின மாதிரி அடிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பேனில் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ட்ரையான கோகோனட் ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் இந்த கோகோனட் பிஸ்கட்டுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை கிடச்சி நம்ம வீட்லேயே அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் போய் நல்லாவே இருக்குது அது கோகோனட் ஃப்ளேக்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து நாங்கள் இன்றைக்கி அவனில் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் பிஸ்கட் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சி வச்சுட்டோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அப்புறம் வந்து சுகரை நல்லா பவுடர் பண்ணியிருக்கோம், நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். இப்போ அந்த குக்கீஸோட டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் தான், என் தம்பி தான் வந்து இந்த கோகோனட் குக்கீஸ் வந்து செய்ய போகிறான். ஏதோ மெஷர் பண்ணி போட்டுட்ருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பவுடர் எடுத்துருக்கீங்களா, அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகரில் கொஞ்சமாக பட்டர், தேவையான அளவு கோதுமை மாவு. நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோ, ஒரு பிஞ்சு தான். அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நாங்கள் பால் போட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இது கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு தான். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தடவி வச்சுருக்கோங்கள பட்டர் அது மேலே லைட்டாக அந்த கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறான். அப்புறம் பார்த்துக்கோங்க அந்த குட்டி குட்டியாக ரவுண்ட் எடுத்துகிட்டு கிராக் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கணும். கிராக் இல்லாமல் லைட்டாக தட்டிக்கோங்க, ரொம்பவும் தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு உப்பெல்லாம் தட்டிக்கோங்க. அப்புறம் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்ச அந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ் மேலே லைட்டாக படுற மாதிரி லைட்டாக போட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிராக் இல்லாமல் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிஸ்கட் வெடித்த மாதிரி ஆயிடும். அதுக்காக இப்படி ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் சீசனிங்காக இது மேலே நாங்கள் சுகர் போடுறோம். இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பிஸ்கட்டோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரும் மேலே, அதுக்காக இந்த சுகரை வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுகர் மேலே சீசனிங்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவனில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம், லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு அவன். பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கான். பட்டனை போட்டு சுற்றிட்டே இருப்பான், அழுத்திட்டே இருப்பான், கரெக்டாகவே செட் பண்ண மாட்டான், போட்டு சுற்றிட்டே இருப்பான். ஃபைனலாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டான், செட் பண்ணிட்டான். அவன் இல்லாதவங்க வந்து வீட்டில் குக்கர் வச்சு கீழே சால்ட் போட்டு அது ஹீட் ஆனோன்னே இந்த ஒரு ட்ரேயில் பிஸ்கட் இந்த மாதிரியே செட் பண்ணி குக்கரில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் குக்கீஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, சூடாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.